இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி அண்ட் ஏலியன் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ஜெயந்த் நார்காலிக். இந்த பர்டிகுலர் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான ஜோஷிகா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எல்லா ஒரு ஸ்டோரியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஸ்டோரியோட ஒன்லைனாக சொல்கிறது நம்ம வழக்கம் இல்லையா. பட் இந்த ஸ்டோரியோட ஒன்லைனாக சொல்லியாச்சு அப்படின்னா உங்களுக்கு கதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒன்லைனாக சொல்லாமல் டேரெக்டாக ஃபுல் ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படி ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்கின இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் டீலோ அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அந்த அவனும் அவங்களோட பேரண்ட்ஸும் மார்ஸில் வந்து வசிச்சுட்டு வராங்க. மார்ஸ் அப்படின்றது செவ்வாய் கிரகம், அது ஒரு பிளானட் ஓகேவா. ஸோ அங்கே வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வந்து அந்த மாஸோட நிலப்பரப்பில் வந்து அவுட் சைடில் வந்து வசிக்கலை. ஏன்னா வந்து அது சேஃப் சைடு இல்லை, ஹியூமனுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு நம்பி அவங்க எங்கே வாழ்ந்துட்டு வராங்கன்னா அண்டர் த சர்ஃபேஸ் வித் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன். ஓகே, ஒரு செயற்கை ரீதியான ஒரு மிஷின்குள்ளே வந்து சர்ஃபேஸ்க்கு அடியில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்கில்டு பர்சன்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் சூட்லாம் போட்டுட்டு, மீன்ஸ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் மாஸோட சர்ஃபேஸ்க்கு மேலே போயிட்டு அதை வேலை பார்த்துட்டு வர முடியும். வேலை அப்படின்னா அதை ரிசர்ச் பண்ணுற வேலை தான், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கைத்தொழிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்படி ஏதாட்டு போகணும் அப்படின்னா கூட ரொம்ப ஸ்கில் பர்சன் தான் போக முடியும். அதை ஸ்பெஷல் சூட்ஸ்லாம் போட்டுட்டு தான் போக முடியும், ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் போக முடியும். ஆனால் அவங்க போகிறவங்க எப்படி போவாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எடுத்து தான் போவாங்க. ஏன்னா மாஸில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா. ஸோ வந்து அந்த ஆக்சிஜன் ஹெல்ப்போடு தான் போவாங்க. அப்படி போகிறவங்களில் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ டீரோ ஒருத்தான் இல்லையா, டீரோவோட அப்பாவும் ஒருத்தர் தான். ஸோ அதே மாதிரி, பட் இவர் என்னென்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியாக ஒரு வந்து போவாராம். டீலோவுக்கு வந்து ரொம்ப நாள் அந்த பேசேஜ் வழியாக போய் இந்த மாஸோட அவுட்டர் சர்ஃபேஸை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக. பட் இவன் சின்ன பையன் இல்லையா, அதனால் வந்து யாருமே வந்து இவனை வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாதான். ஏன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா மாஸ்க் அவுட் சைடில் போனாச்சு அப்படின்னா ஹியூமன் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்மளால் வாழ முடியாதுன்ட்டுன்னு. ஸோ அதில் வந்து அவனை அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா மட்டும் சேஃப் அண்ட் சைடாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பாதுகாப்பாக ஒரு சீக்ரெட் பேசேஜ் வழியாக போயிட்டு வருவார், வேலை பார்த்துட்டு வருவார். அவனுக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டுன்னு. பட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவங்களோட அப்பாவோட செக்யூரிட்டி கார்டு வந்து அவனுக்கு வந்து தற்செயலாக கிடைக்குது. அவங்க அப்பா வந்து எப்படி மிஸ் பண்ணிட்டு போயிட்டார் போல். சரி என்ன செய்கிறான், அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது நம்ம போய் பார்த்துடலாம் யாருக்கும் தெரியாமல் அப்படின்ட்டுன்னு இந்த கார்டை எடுத்துகிட்டு ஸ்வைப் பண்ணுறான். ஸ்வைப் பண்ணோன்னே இந்த பாசேஜ் சீக்ரெட் அந்த வழி வந்து ஓப்பன் ஆகுது, டோர் ஓப்பன் ஆகுது. அவன் உள்ளே போகும்போதெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம எப்படியோ ஒரு ஸ்டாரை பார்க்க போகிறோம், ஒரு சன்னை பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து அந்த பையன் வந்து பிறந்ததுலேருந்து அது வரைக்கும் வந்து பார்த்ததே கிடையாது. அவங்க அப்பா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம், தம்பி நம்ம வந்து வெளியே போயாச்சு அப்படின்னா இப்படி சூரியன் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், நிலா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவர் வந்து பார்த்துருக்கான். ஸோ டீரோக்கு வந்து எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கான். ஸோ ஆசையாக வந்து போயிட்டுருக்கான். பட் போகிற வழியில் அவன் கையில் ஒரு கார்டு வச்சுருந்தான் இல்லையா, அதை வந்து மிஸ் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் டோர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்குனால போயிட்டே இருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். எப்பவுமே ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, வாட்ச்மேன் மாதிரி. ஸோ அங்கேயும் அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து டீலோ அப்படியே ஆலைக்காக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, சும்மா இருப்பாங்களா, அன்பர் தம்பி இனிமேலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வைஸை போட்டுட்டு மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்டே விட்டுட்டாங்களாம். அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததும் நல்லா திட்டு டீலோவை. ஓகே, நம்ம ஹீரோவை நல்லா திட்டுட்டார். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் பெர்மிஷன் வாங்காமல் போயிட்டான் இல்லையா, போகக்கூடாதுன்னு சொல்லியும் போயிட்டான். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து சேர்ந்து ரொம்ப திட்டாங்களாம். திட்டுட்டு பட் அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீ எந்த பர்பஸ்க்காக நாங்கள் திட்டுறோம் அப்படின்ட்டுன்னு. என்னென்னா இதான் தம்பி சுச்சுவேஷனு, ஒரிஜினல் சுச்சுவேஷன், நம்ம வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து வாழ முடியாது. அங்கே ஏர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும், மீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து சர்வைவ் பண்ணி நம்மளை மூச்சுவிட கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து வாழ முடியாது அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் எல்லாமே அந்த சயின்ஸ் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்கிறான். அண்ட் அவங்களோட அம்மாவும் வந்து சொல்கிறா, நீ இப்படி வந்து ஒபே பண்ணி தான் இருக்கணும், சரியா, நீ வந்து சின்ன பையன் அதனால் ஒபே பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப அவளும் கொஞ்சம் அட்வைஸை போடுறான் டீலோக்கு. அவன் சின்ன பையன்லையா, என்னென்னா சொன்னால் அடம் பிடிப்பா ஆசைப்படுவான்னு தெரியும். ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறார் அந்த பையன்கிட்ட. ஏன்னா புரிஞ்சுக்கிற வயசு தானே. ஸோ ஷேர் பண்ணிக்கிறார், அவரோட தாத்தா வந்து மாஸோட அவுட்டர் சைடில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு, மீன்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம்
ஓகே இப்போ கிடையாது, இப்போ வந்து வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷனால எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பிக்கையில் தங்கியிருக்காங்க மாசில் செவ்வாய் கிரகத்தில். ஆனால் அவங்க தாத்தாவோட காலத்துலலாம் எல்லாம் வெளியே தான் வாழ்ந்தாங்களாம். அப்போது இந்த சன்னில் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச் வந்து ஏற்பட்டுச்சான், மேபி ஏதாவது ஹீட் அதிகமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம் சன்னில். ஸோ அப்படி ஆனதுனால ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சா, எக்ஸ்டென்ட் மீன்ஸ் அழிஞ்சு போயிடுச்சான். ஓகே எந்த ஒரு பேர்ட்ஸையும் பார்க்க முடியல. பேர்ட்ஸை தொடர்ந்து அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சா, அண்ட் அதை தொடர்ந்து ஃபிஷ்ஷும் வந்து இது மாதிரி வந்து அழிஞ்சு போயிடுச்சான். பட் ஹியூமன்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருந்து அவங்கள கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணதுனால ஹியூமன்ஸ் வந்து கொஞ்சம் அழியாமல் இப்படி அவுட்டர் இன்னர் சர்ஃபேஸில் போயிட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டாங்க ஒரு மிஷினில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் சொல்கிறாரு, நமக்கு வந்து சோலார் எனர்ஜி தான்ப்பா வேணும், ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கண்டிஷனுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு மிஷினுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ நமக்கு வந்து டெய்லியுமே வந்து சோலார் எனர்ஜி வேணும். சோலார் எனர்ஜி அப்படின்னா சூரிய சக்தி, சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி மூலியமாக தான் வந்து எல்லாமே இயங்கிட்டுருக்காங்க டே டு டே லைஃப் எல்லாமே. ஸோ அந்த மிஷினில் ஒரு சில மிஷின் எல்லாமே வந்து சோலார் சக்தியை வந்து இழுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குமா, இந்த பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுற அந்த மிஷின் இடத்துல தான் இவங்க அப்பாவும் வேலை பார்க்குறாங்க. அதனால தான் டெய்லியுமே இந்த சீக்ரெட் பேசேஜ் வழியாக இந்த ஸ்பெஷல் சூட்லாம் போட்டுட்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவார். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தியா அப்படின்ட்டுன்னு. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு, நீ பெரிய பையன் ஆகிட்ட பிறகு நீயும் என்னோடய டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே அது வரைக்கும் வேண்டாம், நீயும் என்ன மாதிரி ஒரு நாள் வந்து சன்னை ஸ்டார்ஸ் எல்லாமே வெளியே வந்து நீ பார்க்க தான் போகிற, நீ சின்ன பையன் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டுன. ரொம்ப பொறுமையாக ரொம்ப கைண்டாக அழகாக அட்வைஸ் பண்ணுறாரா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நீமா அப்பா சொல் பேச்சு கேளு தம்பி அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து, ஸோ அந்த நாள் அப்படியே முடிஞ்சு போச்சா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டீலோட அப்பா வந்து மறுபடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவரோட கண்ட்ரோல் ரூமுக்கு வெளியே போகிறேன். போய் பார்த்தா இவருக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியம், என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறேன். என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவரோட ஸ்பேஸ்ஷிப் முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கான். ஸ்பேஸ் கிராஃப்ட்னா விண்கலங்கள் ரெண்டு வந்து இருக்கான். ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா மாஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்பிள் தானே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்கே எப்படி ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி, ஏன்னா விண்கலம் எப்படி நம்ம புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுற பீப்பிள் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்காங்களாம். அங்கே இருக்க டிவி ஸ்கிரீனே பார்த்து எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே இருக்க அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் எல்லாமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அங்கே எல்லாமே வந்து பிரசிடென்ட் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஏன்னா அந்த ஊர்லேயும் ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, அவங்களுக்கு ஒரு டீம் லீடர் மாதிரி. ஸோ பேசுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பிரசிடெண்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி வந்து ரெண்டு விண்கலங்கள் அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து தங்களோட கிரகத்தை நோக்கி வருவதாகவும், அந்த ரெண்டில் வந்து ஒன்று வந்து நம்ம கிரகத்தையே அதாவது மாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாஸையே வந்து சுற்றி வருது, ரெண்டாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் தூரமாக தான் வருது. இந்த ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே பக்கத்து பிளானட் இருக்கு இல்லையா, அதான் அந்த ஏலியன் மாதிரி. ஓகே ஏலியன் நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த அண்டை நாடான அந்த ஏலியன்டா ஸ்பேஸ் கிராஃப்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு யூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து பிரசிடென்ட் வந்து அவரோட ஐடியாவை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட கொலீட்லாம் இருப்பாங்களே கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த இப்போ இந்த டீமில் கண்ட்ரோல் ரூமில். ஸோ அவங்ககிட்டயே உங்களை ஐடியாவை கேட்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ வந்து நம்பர் ஒன் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உள்ளே வந்து எந்த ஒரு உயிரினமே கிடையாது. ஸோ எந்த ஒரு ஹியூமனுமே இதை வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரல, இது வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக் ஒரு ரோபாட் மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே ஓகே அந்த விண்கலத்துக்குள்ளே ஃபுல்லாக நிறைய கருவிகள் தான் இருக்குது, யூஸ் பண்ணுற கருவிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் தான், நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டுனு நம்பர் ஒன் அப்படின்றவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ வந்து நம்ம ஒன் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு ஆமாம் நாங்களும் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம், இது இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஆபத்து கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இவங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னா டீலோ வந்து அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு அதிசயமான ஒரு டிவிஷன் நடந்திருக்கு இல்லையா, ரெண்டு விண்கலங்கள் வந்து இவங்களோட பிளானட்டில் வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு, வா தம்பி நீயும் வந்து பாரு அப்படின்ட்டுன்னு. இந்த நாள் வந்து டீலோவுக்கு ரொம்பவே ஒரு மறக்க முடியாத நாளாம். அவனோட டைரியில் வந்து ஒரு ரெட் மார்க் வச்ச நாளாம். ரெட் மார்க் அப்படின்னா நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணும்போது வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணணும் இல்லையா, ஏன்னா என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இதே மாதிரி தான் டீலோட லைஃப்பே இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் தவிர்த்து அவங்க அம்மா அப்பா அந்த இது அவங்க வாழ்கிற இடத்து தவிர்த்து வேறு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறான் அப்படிங்கும்போது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்க்குறாங்க, அது பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது.
அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் நிறைய கலர்ஃபுல் பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து இவன்கிட்ட கீழே விட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த பார்த்து மேம் தம்பி, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த விண்கலம் வந்து இயங்கணும் அப்படின்னா அந்த பட்டன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இந்த பட்டன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வச்சே ஆப்ரேட் பண்ண முடியும் அதோட இதை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த விண்கலத்துலேருந்து ஒரு ஷேக் வந்து வருது, ஒரு நிலநடுக்கம் மாதிரி சும்மா குட்டியாக வந்து அசையுது. அசைஞ்ச பிறகு அதில் இருந்து எல்லாமே ஈக்கராக வெயிட் பண்ணுறாங்க அந்த விண்கலம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்ட்டுன்னு. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கை மண்ணு வந்து வெளியே வந்து கீழே இருக்க அந்த மண்ணை வந்து எடுக்குது. மீன்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ண வேற ஒரு பிளானட்லேருந்து இந்த பிளானெட்டுக்கு ஒரு விண்கலத்தை வந்து அமைச்சு வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மண்ணை வந்து எடுக்குது. எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜீரோக்கு வந்து ஒரு சின்ன பையன் தானே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தாங்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுங்க, அந்த பட்டன்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் ஆடுற மாதிரி தானே இது. ஸோ அவன் நினச்சிட்டு என்ன செஞ்சுட்டானா, ரெட் கலரில் ஒரு பட்டன் ஒன்று இருக்குமா, அதை பிடிச்சிட்டு லைட்டாக இழுத்துட்டானா. இழுத்த மாதிரி என்னாச்சுன்னா அந்த மண் வந்து அள்ளிச்சு இல்லையா, அந்த விண்கலம் ஸ்பேஸ் கிராஃப்ட் அது வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சான். ஸோ எல்லாரும் திரும்பி என்ன செஞ்சாலும் அங்கே டீலோ தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே டீலோவை பார்த்துட்டாங்களாம். இவனுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியல, பயன்ட்டானா ஐயோ நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம் போல, இனிமேல் வெடிச்சிடும் போல, அது ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு பயன்ட்டானா. பயந்துட்டு எல்லாம் திட்டு வராங்களாம். பட் அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து ஏன்டியா இப்படி பண்ண அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அவனை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பட்டன் மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறம் அதே மாதிரி மாற்றி மேலே தூக்கி வச்சுட்டு வரான். எல்லாம் ஓகே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதே சமயம் இந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, இதே சமயம் நம்மளோட பிளானட் பூமி இருக்குல்ல ஏர்த்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் கான்ஃபரன்ஸ் மாதிரி பேட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எங்கேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, நாசாலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மாஸ்க் வந்து அமுச்சு வச்சோம், நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே சூப்பராக எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்கு, அங்கே இருக்க சாயிலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு. பட் அதோட வந்து கையை மட்டும் வேலை செய்யலை, அது என்னாச்சு ஏதாச்சும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு. இல்லைன்னு என்ன தெரியுது, மாஸ்கில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன, அங்கே ஒரு விண்கலம் வந்து ரெண்டு விண்கலம் வந்து வந்துட்டுருக்கு வந்துச்சு. ஸோ அந்த விண்கலம் வந்து எங்கேருந்து யார் அனுப்பப்பட்டது, நம்ம ஏர்த்துலேருந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக மனுஷங்கள் வந்து அங்கே வாழ முடியுமா, வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு மிஷினை வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. வந்து சாயில கண்டுபிடிச்சு மனுஷன் வந்து வாழலாமா, தண்ணி லெவல் எவ்வளோ இருக்குது, ஹீட் லெவல் எவ்வளோ இருக்குது, ஏர் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்ட்டுன்னு நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு மிஷினை அமைச்சு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு தமிச்சி அப்படின்ட்டே வரமாட்டேங்குதுல, அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஸோ இவன் வந்து இந்த பட்டன் இது பண்ணதுனால வந்து கை வந்து வேலை பார்க்காம போயிடுச்சு அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து. ஸோ அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ரெஸ் மீட் வந்து மறுபடியும் உடனே கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. இது மாதிரி நாங்கள் வந்து இந்த ஓடாத கையை வந்து மறுபடியும் நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்ற வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த சாயில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், பட் அந்த சாயிலில் வந்து ஆராய்ச்சி மூலிமா என்ன செய்யுது அப்படின்னா, எந்த ஒரு உயிரும் இப்போதைக்கு இங்கே வாழ முடியாது, வாழ தகுதி இல்லை, இன்னும் இந்த மாஸ் லேண்ட் வந்து பக்குவப்படலை அப்படின்ற ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு ரொம்ப சயின்டிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக சொல்கிறாங்க அப்படின்ற ஸ்டோரியோட இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நம்ம கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ போட ரொம்ப குவிக்காக போட முடியலனாலும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.